யூஏஎன் எப்படி லாகின் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி நம்பர் ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா மேலே மூணு டாட் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துடும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு இல்லையா, என்டர் யூஏஎன்ற இடத்துல உங்களோட யூஏஎன் நம்பரை போடுங்க. கீழே வந்துட்டு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு என்னவோ அதை பாஸ்வேர்டை போடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ச்சா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த கேப்ச்சாவில் வந்துட்டு கேப்ச் லெட்டர்னா கேப்ச் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் போட்டுட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே லாகின் ஆகும். அதாவது வந்து ஓடிபி போகும், உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். யூஏஎனில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த நம்பர் எதுன்னு தெரியலன்னா நாங்கள் பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மொபைல் நம்பரோட லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் 4 நம்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைல் நம்பருக்கு தான் போகும். ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எந்த நம்பருக்கு போயிருக்கு. இதை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலும் யூஏஎன் வந்து ஓப்பன் ஆயிடும். தேங்க்யூ.